ஜூலை 10 முதல் உங்களுக்கு பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய் நில்லுடி, இவள பாக்க திரும்ப திரும்ப ஏண்டி என்ன கூட்டிட்டு வர? இன்னுமா நீ இவள நம்பிட்டு இருக்க? இவ ஒரு டம்மி பீசிடி. சொன்னா கேளு, வா திரும்ப போயிடலாம். வேற யாராவது அஞ்சலி அழிக்க நினைச்சா அவங்க கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். மா, இவ தம சரியான ஆளு. இவள வச்சு தம நாம நினைச்சத சாதிக்க முடியும். ஐயோ, இவள வச்சு நீ என்ன சாதிச்ச இது வரைக்கும்? சரி, நம்மள விடு. இவளை இது வரைக்கும் பெருசா ஒண்ணுமே சாதிக்கலடி. சரி, பெருசா கூட வேண்டாம். சிறுசாவது ஏதாவது செஞ்சு சக்சஸ் கொடுத்திருக்காளா? அதுவும் இல்லையே. இவ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டாடி. நீதான் இவள பெரிய மலை மாதிரி நம்பிக்கிட்டு இருக்க. எனக்கு இவ மேல துளி கூட நம்பிக்கை இல்ல. மா, இவள நம்புறதுக்கு நாம ஒண்ணு இவ கூட சேர்ந்து 100 கோடி 200 கோடிக்கு பிசினஸ் பண்ணல. அஞ்சலிய பழித்திக்க பிளான் பண்றோம், அவ்வளவுதான். ஆமா, பிளான் மட்டும் தான் போடுறீங்க, ஆனா புத்திசாலித்தனமா செயல்படுத்த மாட்டேங்கிறீங்களே. அப்ப எனக்கு புத்தி இல்லங்கறியா? புத்தி இருந்தா நீ ஏண்டி இவ கூட சேர போற? எனக்கு புத்தி இல்லன்னா இந்த ஆனந்த வழிக்கு இருக்கு. இருக்கு, கெட்ட புத்தி நிறைய இருக்கு. அந்த கெட்ட புத்தி தான், அத தான் நாம யூஸ் பண்ணிக்கணும். அத வச்சு தான் அந்த அஞ்சலி நம்ம அழிக்கணும். ஆமாமா, கிழிப்பீங்க. அவளோட கெட்ட புத்தி முதல்ல அவளுக்கு யூஸ் ஆகுதான்னு பாரு. மா, இப்ப எதுக்குமா வேண்டா வெறுப்பா பேசிட்டு இருக்க? பின்ன என்னடி, நீங்க ஏதாவது உருப்படியா செய்வீங்கன்னு பார்த்தா? ஆனா உங்களோட சேர்ந்ததுல இருந்து ஐயோ, எனக்கு டென்ஷன் அதிகமாகி அப்பப்போ பிபி வேற இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. நானும் ஆரம்பத்துல இருந்து உன்னை பாத்துட்டு இருக்கேன். நீயும் அந்த ராஜாவை வளைச்சு போட்டு அவனுக்கு பொண்டாட்டி ஆவேன்னு பார்த்த. ஆனா அந்த அஞ்சலி அவன் அவ வலையில விழ வச்சு ராஜாவை கல்யாணம் பண்ணி ஐஸ்வர்யாவோட உறவு முறையெல்லாம் தோண்டி எடுத்து இப்போ அந்த அஞ்சலி ஐஸ்வர்யாவுக்கு மகளாவே ஆயிட்டா. அந்த ஐஸ்வர்யா ஜமீனுக்கும் தலைவி ஆயிட்டா. உன்னாலையும் சரி, அந்த ஆனந்த வள்ளியாலையும் சரி, ஒண்ணும் ஆக முடியாது. இப்படியே அதாவன் இதாவன்னு சொல்லி கடைசியா பைத்தியமா தான் ஆக போறீங்க. மா, ஏய் கத்தாதடி. பின்ன எத்த பொண்ண பைத்தியம் ஆயிடுவேன்னு சொல்ற? உண்மையை சொன்னா சில நேரம் கோவம் வரதான் செய்யும். சரி விடு, இதுக்கெல்லாம் நீ மூஞ்சி தூக்கி வச்சுக்க வேணாம். ஆமா, இப்ப எதுக்கு அவளை பாக்க வந்திருக்கோம்? அஞ்சலிய தத்தெடுத்து குடுத்துட்டு வந்துட்டாங்களமா, அதை இவகிட்ட சொல்லி. சொல்லி மா, சொல்லுவோமா? சொன்னாதான் அந்த ஆனந்த வழி டென்ஷன் ஆகி ஏதாவது செய்வா. அவ என்னத்த செய்வாளோ? ஆனந்தவழி வரா, கொஞ்சம் அமைதியா. என்ன சொன்ன டைம் விட ஃபாஸ்டா வந்துட்டீங்க போல இருக்கு. இல்ல இல்ல, இப்பதான் வந்தோம். என்ன, அந்த அஞ்சலிய பரிகாரம் பண்ண விடாம தடுத்துட்டீங்களா? என்ன இவளுக்கு இன்னும் நியூஸ் வரல போல இருக்கே. என்ன கௌரி, என்ன உன் மக கிட்ட ரகசியமா சொல்லிட்டு இருக்க? ரகசியம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இன்னும் உனக்கு தெரியலையேன்னு சொன்னேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா? அப்படி என்ன விஷயம்? மகதி சொல்லு. அந்த அஞ்சலி என்ன போட்டு தள்ளிட்டீங்களா? கோவில் அட்சத போட்டு அஞ்சலிய தத்தெடுத்து வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டான். உன் ஆஸ்தான எதிரி ஐஸ்வர்யா, அது கூட தெரியாம நீ இப்படி கூலா பேசிட்டு இருக்க. என்ன சொல்றீங்க, அஞ்சலிய தத்து எடுத்து கூட்டிட்டு வந்துட்டாங்களா? ஆமா. ஏய், எப்படி? எப்படின்னா, அஞ்சலி அவ பரிகாரத்தை முடிச்சிட்டு கோவிலுக்கு போனா பூசாரி பூஜை முடிச்சிட்டு தத்து கொடுத்துட்டாரு. அத தடுத்து நிறுத்ததா நான் ஆள் அனுப்புனேனே. நீ அனுப்புன ஆளு எங்க போனானோ? அஞ்சலி இப்ப முறப்படி ஐஸ்வர்யாவோட மகளாயிட்டா. வீட்டுக்குள்ள அப்படியே கெத்தா இருக்கா. பொண்ண நம்பி நாங்க அவளை கொஞ்ச நெஞ்ச கொடுமையா பண்ணோம். யோ, இனிமே எங்களை அந்த குடும்பமே வச்சு செய்ய போகுது. நீயே ஏதாவது முயற்சி பண்ணி அவளை அழிச்சாதான் உண்டு. அதுக்கப்புறம் வேணும்னா எங்க வாழ்க்கையில கொஞ்சோண்டு வெளிச்சம் வரலாம். இங்க பார்,
இதுக்கு மேல அவள ஒரு நிமிஷம் கூட நான் நிம்மதியா வாழ விட மாட்டேன். அவள அழிச்சே தீருவேன். பார்த்த ஆனந்தவள்ளி, முன்னாடியாவது அஞ்சலி அவளோட மகன்னு தெரியாம இருந்தா, இப்போ அவ ஐஸ்வர்யாவோட மக, ஜமீனோட வாரிசு. இனிமே நீ எதை செய்யறதா இருந்தாலும் அஞ்சலிதான் உனக்கு குறுக்க நிப்பா. அவளை மீறி உன்னால ஐஸ்வர்யாவ ஒண்ணும் பண்ண முடியாது. முடியும், முடிச்சு காட்டுவா இந்த ஆனந்தவல்லி. அவ சந்தோஷத்தை ரொம்ப நாள் நீடிக்காத மாதிரி நான் பண்றேன். இப்ப அவங்க வாழ்க்கையே பிரகாசமா மாறிடுச்சு. என்ன பண்றது, காத்து அவங்க பக்கம் வீசுது. அந்த காத்து கூடிய சீக்கிரம் புயலா மாறும். பிரகாசமா எரியற விளக்குதான் சீக்கிரமா அணைஞ்சு போகும். அதுவும் அவங்க மேல வீச போற புயல் காத்துனால. ஐஸ்வர்யா என்னன்னு சொல்ல. ஏங்க அஞ்சலிய, இல்ல இல்ல எல்லாரையுமே கூப்பிடுங்க. எதுக்கு எல்லாரையும் கூப்பிட சொல்ற? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஐஸ்வர்யா யாருகிட்ட என்ன முக்கியமான விஷயம் சொல்லணும்? எல்லார்கிட்டயும் தாங்க. எல்லார்கிட்டயும் சொல்ற விஷயத்த முதல்ல என்கிட்ட சொல்ல மாட்டியா? அவங்க எல்லாரையும் கூப்பிட்டீங்கன்னா எல்லார்கிட்டயும் ஒன்னா சொல்லிடுவேன்ல. இது அவ்வளவு முக்கியமான விஷயமா? ஐயோ நீங்க கூப்பிடவே வேண்டாம், நானே கூப்பிடுறேன். அஞ்சலி ஆதோ வரேம்மா. ராஜா ஆ வரேம்மா. அத்தை எங்க இருக்கீங்க? இதோ வரோம் வரோம். இவ்ளோ சஸ்பென்ஸ் வைக்கிறா, அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்? அண்ணி வர. ஐஸ்வர்யா மகதி ஆ வர. எல்லாரும் வாங்க. ஐஸ்வர்யா அது என்ன நீ எங்கிட்ட சொல்ல? இருங்க. ஆ இருங்க அத்தை, வா அஞ்சலி. அம்மா என்ன ஐஸ்வர்யா எதுக்கு கூப்பிட்ட சொல்ற? அத்தை என்னம்மா எங்கயாவது வெளிய கிளம்பிட்டீங்களா? வெளியில தான் கிளம்புறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்மா? என்ன சாதாரணமா கேட்டுட்ட? நேத்து நான் உனக்கு ஒரு கிஃப்ட் குடுக்கறேன்னு சொன்னேனே, மறந்துட்டியா? ஐயோ ஆமால. ஐஸ்வர்யா கிஃப்ட் அஞ்சலிக்கு தானே, எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்ட? எல்லாரும் சேர்ந்து தூக்குற அளவுக்கு கிஃப்ட் அவ்வளவு பெருசா வெயிட்டாவா இருக்கும்? ஆமா, எல்லாரும் சேர்ந்து அதை தூக்கி உங்க தலையில வைக்கிறோம், தாங்கி புடிச்சுக்கோங்க. அம்மா என்ன கிஃப்ட்னு சொல்லுங்கம்மா. என்னம்மா கிஃப்ட்னு சொல்றாங்க? கையில ஒண்ணுமே இல்லையே, அப்படி என்ன கிஃப்ட் கொடுக்க போறாங்க? எங்கேயாவது வச்சிருப்பாடி, இரு பாப்போம் என்னத்த குடுக்கறாங்க. அஞ்சலி நான் உனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போறேன்னு கெஸ் பண்ண பாப்போம். மா நான் ராத்திரி பூரா நீங்க என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்கன்னு யோசிச்சு யோசிச்சு எனக்கு சரியா தூக்கமே வரல. ஆமாமா அது என்ன கிஃப்ட்னு சொல்லிடுங்களே, என்னையும் யோசிக்க வச்சு ஏன் தூக்கத்தை சேர்த்து கெடுத்துடா. மா என்ன கிஃப்ட்னு சொல்லுங்க. என்ன கிஃப்ட்னு நீயே கண்டுபிடியே பாப்போம். மா வேண்டாம்மா, மறுபடியும் என்னதான் யோசிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுவா, நீங்களே சொல்லிடுங்க.